मॉर्निंग टू एवरीवन, द लास्ट क्लास कंप्लीटेड बायोसुवालजी लेसन टू ह्यूमन रिप्रोडक्शन, द स्ट्रक्चर ऑफ द ओवम कंप्लीटेड. नेक्स्ट स्कोट द टुडे आई विल डिस्कस फर्टिलाइजेशन एंड इम्प्लांटेशन. फर्टिलाइजेशन एंड इम्प्लांटेशन. फर्टिलाइजेशन द लास्ट क्लास नारे ना पातरको. फर्टिलाइजेशन fertilization means the fission of the male gamete and the female gamete, the fusion together is called fertilization. Idu commona namakku very well to one. The after implantation, implantation means implantation la commona na fixed appdi solvanga poruthudal enga vandu implantation panna porom appadina the common the reproductive system, the male and the female reproductive system. The after that the fertilization and the implantation. After fertilization, the fertilized egg the implanted in the uterus through the fallopian tube. Tamil sonna enna solluvom karu utra peruge adoda uterus la poi karu pai la poi enna pannum the fertilized egg to fixed the after to development of the baby. Adha implantation is after fertilized egg to implanted in the uterus. Fertilization na theriyum. Fertilization na the fission of male gamete and female gamete. The two heading, the rendu heading namba paaka porom. First one heading fertilization. The fertilization occurs when a haploid sperm. Kama namba paathona each and every sperm is a haploid nu solluvom. Haploid means 1N. Adha understand panninga. Haploid na 1N nu peru. Nam 11th la nama zoology la paathirpom. ஒன் என்ன சார் ஒன் என் ஒரு எண்ணு ஒன் என்ன ஒன் நம்பர் ஆஃப் குரோமோசோம். காமனாக நம்ம பார்க்கும்போது ஃபெட்டர்னல் மெட்டர்னல்னு சொல்லுவோம். ஃபெட்டர்னல் ஃபாதர் மெட்டர்னல் மதர். அப்போ ஃபெட்டர்னல் ஃபாதர்லேருந்து வரக்கூடிய ஸ்பேமு ஒன் என் நம்பராக இருக்கும். ஒன் என் நம்பர் குரோமோசோமாக இருக்கும். மதர்லேருந்து வரக்கூடிய ஓவமில் ஒன் என் நம்பராக இருக்கும். அப்போ ஒன் ப்ளஸ் ஒன்றுனா டூ, டூ என்னு பேர். அதுதான் டிப்ளாய்டு. கேப்ளாய்டு டிப்ளாய்டில் நம்ம இப்போ 11th கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. அதுதான் நார்மலாக இட் த ஃபர்டிலைசேஷன் அக்கர்ஸ் ஏ கேப்ளாய்டு ஸ்பேம். கேப்ளாய்டு ஸ்பேம் தான் இருக்கும் ஸ்பேமில். த ஃபியூசஸ் நான் இதான் சொன்னேன், ஃபியூஷன்னு சொன்னேன். ஃபர்டிலைசேஷன் ஃபியூஷன் இம்பார்ட்டன்ட். த ஃபியூசஸ் வித் ஏ கேப்ளாய்டு ஓவம். இங்கே அப்படி இருக்கு பாருங்கள், அங்கே கேப்ளாய்டு ஸ்பேமு இங்கே கேப்ளாய்டு ஓவம். நம்ம இங்கே என்ன கேப்ளாய்டு ஸ்பேம்னு என்ன சொல்கிறோம்? கேப்ளாய்டு ஸ்பேம் மீன்ஸ் த மேல். கேப்ளாய்டு ஓவம் மீன்ஸ் ஃபீமேல். இங்கே ஈஸியாக பார்க்கணும்னா இது மா இது வந்து ஃபாதர், ஃபாதர்ட்டு வரக்கூடிய ஸ்பேமு. இங்கே ஈஸியாக பார்க்க போனால் மதர்கிட்ட உள்ள ஓவம் எக்கு. அப்போ இங்கேயும் ஒன் என் இருக்குது. இங்கே என்னவாக இருக்கும்? ஒன் என் தான் இருக்கும். அதுதான் கேப்ளாய்டு இஸ் ஒன் என். கேப்ளாய்டு இஸ் ஒன் என். அப்போ ஒன் என் ஸ்பேம் த ஃபீசஸ் வித் ஏ கேப்ளாய்டு ஓவம் ஒன் என் ஓவம் டு ஃபார்ம் ஃபர்டிலைஸ்டு. ரெண்டு என்னவாகிடுது? ஃபிக்ஸ் ஆகிடுது. டு ஃபார்ம் ஃபெர்டிலைசர் இந்த எக்கு. காமனாக இது எக்குன்னு சொல்லுவோம். எதோட ஃபெர்டிலைசர் ஆகுதுன்னா எக் ஆர் டிப்ளாய்டு சைக்கோட்டு. அதான் சொன்னோம் ஒன் என் ப்ளஸ் ஒன் என் டிப்ளாய்டு. இங்கெல்லாம் ஒன் என் கொடுத்துருப்போம். இங்கே மட்டும் நம்ம என்ன சொன்னோம்? டூ என் கொடுக்கணும். டூ என் மீன்ஸ் டிப்ளாய்டுன்னு பேர். டைனானது டூ. இது இன்னொன்று சொல்லலாம் மோனோன்னு சொல்லிக்கலாம். இது மோனோன்னா சிங்கிள் ஒன் என். அப்போ டைங்கிறது என்னது? டிப்ளாய்டு. அப்போ கேப்ளாய்டு ஸ்பேம் அண்ட் கேப்ளாய்டு ஓவம் டு ஃபார்ம் ஃபெர்டிலைஸ்டு இந்த எக் ஆர் டிப்ளாய்டு சைக்கோட்டு. இஸ் எ டிப்ளாய்டு மீன்ஸ் டூ என் சைக்கோட். சைக்கோட்டு ஆப் சைக்கோட் மீன்ஸ் ஆஃப்டர் ஃபெர்டிலைசர் இந்த எக் இஸ் எ சைக்கோட்டு. த டிப்ளாய்டு நேச்சர் இஸ் சைக்கோட்டு. தீஸ் ஆர் த ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ். இதான் ஃபஸ்ட் ஒன் கேரக்டர். ஃபெர்டிலைசேஷன் என்னென்னா இந்த ஃபிஷன் மேல் அண்ட் ஃபீமேல் கேம்பின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே என்ன ஃபெர்டிலைசேஷன் ஒன் ஆஃப் த ப்ராசஸ்ஸு. நம்ம லெசன் டூவில் நம்ம ஃபெர்டிலைசேஷன் ஒரு ப்ராசஸாகவே நம்ம ஒரு ஒரு ஸ்டெப்பாக மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் இந்த டெஸ்டிஸ் அண்டு ஸ்பேம். ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஓவரிஸ் ஓவம். அப்படியே ஸ்டெப்பாக போகும்போது நெக்ஸ்ட் என்னது? ஃபெர்டிலைசேஷன். த டிப்ளாய்டு சைக்கோட். டிப்ளாய்டு சைக்கோட்டை ஃபார்ம் ஆகிடுது. திஸ் ஒன் ப்ராசஸ் த ஃபெர்டிலைசேஷன். ஆஃப்டர் தட்டு த ஸ்பேம் டெபாசிட்டடு. ஸ்பேம் எங்கே டெபாசிட் ஆகும்? இதுதான் பேசிக்கு. இதுதான் ப்ராசஸ்ஸு. கேப்ளாய்டு வந்து ஒன் என்னு இந்த மேல் அந்த ஹெப்ளாய்டு ஒன் ஒன் என் இந்த ஃபீமேல். அங்கே ஸ்பேமு இங்கே ஓவம் ஃபிஷன்ட்டுக்கு தான் டிப்ளாய்டு. டிப்ளாய்டாக மாறிடுது. நெக்ஸ்ட் ஒன் கேரக்டர் த ஸ்பேம் இஸ் எ டெபாசிட்டடு மேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட்.
மேல் ரீப்ராடக்ட் ஆக்ட் தான் என்ன பண்ணுவோம், த ஸ்பேம் இஸ் எ டெபாசிட்டாடு. அப்போ ஆல்ரெடி ஸ்பேம் என்டர்டு இந்த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக், ட்ராக்னா வழின்னு பெறுவே. அப்போ ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டில் போயிட்டு என்ன பண்ணுது, ஸ்பேம் போய் டெபாசிட் ஆகிடுது, ரீச் ஆகிடுது. திஸ் த ரீ ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக் த அண்டர்கோ கெப்பாசிட்டேஷன், கெப்பாசிட்டின்னு சொல்கிறோம், அதோடைய உள்ள கண்டென்ட்டு, அதோடைய அளவு. அப்போ த ஸ்பேம் டெபாசிட்டட் இந்த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக் அண்டர்கோ கெப்பாசிட்டேஷன். திஸ் இரிச்சு த ஸ்பேம் அண்டு ஓவம், தி செகண்ட் ஒன் ப்ராசஸ். தேர்ட் ஒன் ப்ராசஸ் த பயோ கெமிக்கல்ஸ் ஈவெண்ட்டு. எப்படி நமக்கு ஸ்பேம் போய் எக்கை ரீச் பண்ணுது, அப்போ ஸ்பேம் என்டர்ட் இந்த எக்கு, வாட் ஆர் த ப்ராசஸ் அப்படின்னா, த ஸ்பேம் ரீச் த எக், ஒன் ஆஃப் த ப்ராசஸ் இஸ் த பயோ கெமிக்கல் ஈவெண்ட்டு. எப்படி போய் சேர் அட்ராக்ட் பண்ணும், ஸ்பேம் ஆல்ரெடி போகணும், ரீச் ஆகணும், அதான் சொல்கிறான் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட்னு. ட்ராக்னா வழி, அது வழி எப்படி போகும், எக்கை போய் எப்படி ரீச் பண்ணும், திஸ் ஒன் ஆஃப் த பயோ கெமிக்கல் ஈவெண்ட். பயோ மீன்ஸ் பயாலாஜிக்கல் ப்ராசஸ்ஸு, அதாவது ஸ்பேம் போயிட்டு எக்கை ரீச் பண்ணுறது. கெமிக்கல்லாம் என்ன, கெமிக்கல்லாம் ஒன் ஆஃப் த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸு, ஒன் ஆஃப் த என்சைம், இதெல்லாம் பயோ கெமிக்கல் ஈவெண்ட். தே எனேபிள் த ஸ்பேம் டு பெனிட்ரேட் த ஃபெர்டிலைஸ்டு த எக்கு. பெனிட்ரேஷனாக என்ன, ரீச்னு பேர், ஊடுருவல் போய் ரீச் பண்ணுது. அப்போ எப்படி ரீச் பண்ணுவோம், ஒன் ஆஃப் த அட்ராக்ஷன். அட்ராக்ஷன் யாருக்கு ஹெல்ப் பண்ணுறது, இட்ஸ் ஒன் ஆஃப் த கெமிக்கல். அதான் பின்னாடி நம்ம லா ஃபஸ்ட்டு ஸ்பேம்லேயே பார்த்துருக்கோம், ஹைரோலைன் சாய்ஸ் ஒன் ஆஃப் த என்சைம்னு. அப்போ த பெனிட்ரேட் அண்ட் ஃபெர்டிலைஸ்டு எக்கு த தேர்ட் ஒன் ப்ராசஸ். என்ன ஈவெண்ட்லனா, பயோ கெமிக்கல் ஈவெண்ட்டில் த ஸ்பேம் டு பெனிட்ரேட் ஃபெர்டிலைசர் எக்கு, ஸ்பேம் டு ரீச் த எக் ஆஃப்டர் ஃபெர்டிலைஸ்டு. ஃபெர்டிலைஸ் ஆனால் அதுக்கு நேம் என்னது, ஃபெர்டிலைஸ்டு எக்னு பேர். ஃபஸ்ட்டு செப்பரேட்டாக இருக்குது, ஸ்பேம் ஒன் பிளேஸ் அண்ட் ஓவம் ஒன் பிளேஸு. ஸ்பேம் என்டர்ட் இந்த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட் டு ரீச் த எக்கு ஆஃப்டர் டு ஃபிஷன் இஸ் ஏ ஃபெர்டிலைஸ் எக்கு. ஃபெர்டிலைஸ்னால் கருவுறுதல்னு பேர். இப்போ என்ன ஆயிடுச்சு, டு ரெடி டு ஃபெர்டிலைஸ், ஃபெர்டிலைசர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ், ஃபெர்டிலைசேஷன்ஸ் அக்கர்ஸ் ஒன்லி ஓவம் அண்ட் ஸ்பேம். ஃபெர்டிலைசேஷன் எங்கே ஃபார்ம் ஆகும், எந்த ப்ராசஸ் ஆகும், த அக்கர்ஸ் ஒன்லி ஓவம் அண்ட் ஸ்பேம். அதான் ஃபஸ்ட் சொல்லணும், தி ஸ்பேம் மீன்ஸ் இஸ் த மேல், ஓவம் மீன்ஸ் இஸ் எ ஃபீமேல். திஸ் டூ பார்ட் இங்கே இருக்குது, மேல் கேமிட் இருக்குது, ஃபீமேல் கேமிட் இருக்குது. அப்போ ஃபெர்டிலைசேஷன் அக்கர்ஸ் ஒன்லி இஃப் த ஓவம் அண்ட் ஸ்பேம் ஆர் ட்ரான்ஸ்போர்ட் த சைமண்டேஷனலி த்ரூ ஆம்புலரி இஸ்துமஸ். இங்கே ஒரு வேணால் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ஆம்புலரி இஸ்துமஸ்ன்னு பேர், இஸ்துமிக் அப்படின்னு சொல்கிறோம். இஸ்துமஸ்ன்னு லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருப்பேன், நம்ம ஸ்பேம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பேம் பார்த்துருக்கும் போது, ஓவரி பார்த்துருக்கும் போது ஆம்புலரி இஸ்துமிக்ஸ்ன்னு சொல்லிருப்பாங்க. ஆம்புலரி இஸ்துமிக் மீன்ஸ் ஒன் ஆஃப் த ஜங்ஷன், ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறது, ஸ்பேமையும் ஓவத்தையும் ரீச் பண்ணக்கூடிய வே. அப்போ ஆம்புலரி இஸ்துமிக் ஒன் ஆஃப் த ஜங்ஷன் ஆஃப் பெல்லோப்பியன் டியூப். அப்போ அந்த வேக்கு நேம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தி ஜங்ஷன் ஆஃப் த பெல்லோப்பியன் டியூப். பெல்லோப்பியன் டியூப் மீன்ஸ் யூட்டரைன் டியூப். ஏன்னா ஆஃப்டர் ஃபெர்டிலைஸ்டு எக் டு ரீச் த பெல்லோப்பியன் டியூப் த்ரூ என்டர்ட் இன் த யூட்டரைஸ் யூட்டரஸ், தி என்டர்ட் இன் த யூட்டரஸ் டு ஃபிக்ஸ் த யூட்டரஸ். அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன், பெல்லோப்பியன் டியூப் ஆம்புலரி இஸ்துமஸ். இஸ்துமஸ் மீன்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த கனெக்ஷன், த ஜாயிண்ட். அதுதான் கொடுத்துருக்கேன், ஆம்புலரி இஸ்துமஸ் டு ஜங்ஷன் ஆஃப் த ஃபெல்லோப்பியன் டியூப். ஃபெல்லோப்பியன் டியூப்க்கு அனதர் நேம் இஸ் யூட்டரைன் டியூப். யூட்டரைன் டியூப்னா கருப்பை, யூட்டரைஸ்னால் கருப்பைன்னு சொல்கிறோம், கருப்பு பைன்னு சொல்கிறோம். த்ரூ த யூட்டரஸ் டு கனெக்ஷன் ஆஃப் த ஃபெல்லோப்பியன் டியூப் டு வே, ஒன் ஆஃப் த வே டு ட்ரான்ஸ்போர்ட் ஆஃப் த ஃபெர்டிலைஸ்டு எக் த்ரூ த ஃபெல்லோப்பியன் டியூப் என்டர்ட் இன் த யூட்டரஸ். நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ், த பிஃபோர் த ஸ்பேம், பிஃபோர் த ஸ்பேம். பிஃபோர் த ஸ்பேம்னா என்ன, பிஃபோர் ஃபெர்டிலைசர் இன் த ஸ்பேம், பிஃபோர் த ஸ்பேம் டு கேன் என்டர் இன் த எக்கு டு பெனிட்ரேட் இன் த மல்டிபிள் லேயர்ஸு. ஸ்பேம் ஒன் ஆஃப் த மேல் கேமீட்டு, ஃபீமேல் கேமீட் இஸ் எக்கு. த பிஃபோர் எ ஸ்பேம் கேன் என்டர் இன் த எக் மஸ்ட் பெனிட்ரேட் த மல்டிபிள் லேயர்ஸு. மல்டிபிள் லேயர்ஸ் மீன்ஸ் நம்ம இதை வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவம் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவம் லாஸ்ட் கிளாஸ் பார்த்துருக்கோம், அதை வந்து மைண்டில் கொண்டு வரணும். ரவுண்டு ஒன்று போட்டிருப்பேன், சர்க்கிளில் போட்டு
லாஸ்ட்டாக என்ன பண்ணிருப்பேன், அதில் எண்டு பேர் பிளேஸ் பிளேஸில் வந்து ஒரு கிளை மாரி போட்டிருப்பேன், பிரான்ச்சஸ் மாரி போட்டிருப்பேன். அதுதான் கரோனா ரேடியேட்டா. கரோனா ரேடியேட்டா மீன்ஸ் அவுட்டர் லேயர். இன்னொன்று சொல்லியிருப்பேன், இன்னர் மிடில் அப்படின்னு சொல்லியிருப்பேன். மிடில் மீன்ஸ் ஜோனா ஃபெலிசுடா, அதெல்லாம் சொல்லியிருக்கேன். அப்போ அவுட்டர் லேயர்ஸ் இஸ் த எக் இஸ் அ கரோனா ரேடியேட்டா. த ஸ்பேம் எண்டர், ஸ்பேம் எது வழியாக உள்ளே போகுது, இஸ் பெனிடேட் த மல்டிபிள் லேயர்ஸ் கிரானுலஸா செல்ஸு, கிரானுலஸா செல்ஸ் அரௌண்ட் த ஓவம், அரௌண்ட் த ஓவம் ஃபார்மிங் த கரோனா ரேடியேட்டா. நான் சொன்னது வந்துச்சு பாருங்கள். அப்போ சர்க்கிள் வாட் இஸ் அ கரோனா ரேடியேட்டா. அப்போ ஸ்பேம் எண்டர் இன் த கிரானுலர் செல்ஸ் அரௌண்ட் த ஓவம் ஃபார்மிங் த கரோனா ரேடியேட்டா. ஃபஸ்ட்டு டு ஸ்பேம் ரீச் த கரோனா ரேடியேட்டா. கரோனா ரேடியேட்டா எங்கே இருக்கும், அவுட்டர் மோஸ்ட் லேயர், அவுட்டர் லேயர் தி ரீச் த ஸ்பேம் டு தி எக். இப்போ ரீச் ஆகிடுச்சு, நெக்ஸ்ட் ஒரு ப்ராசஸ். த பாலிகுலர் செல்ஸ் செல் டுகெதர் பை அட்கசிவ் சிமெண்டிங் சப்ஸ்டன்ஸு. ஆல்ரெடி ஸ்பேம் ரீச் த எக்கு, ஆனால் ரீச் பண்ணுறதுக்கு ஒரு அட்ராக்டிவ் வேணும், ஒரு அட்ராக்ஷன் வேணும். அந்த அட்ராக்ஷன் என்ன சார், அந்த சப்ஸ்டன்ஸ் என்ன, அதான் கொடுத்துட்டான் பாரு, சிமெண்டிங் சப்ஸ்டன்ஸ் கொடுத்துட்டான். சிமெண்டிங்னாலே நம்ம என்ன சொல்லலாம், சிமெண்ட் எதுக்கு யூஸ் ஆகுது, ஒட்டுறதுக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதுமாரி இந்த அட்கசிவ் சிமெண்டிங் சப்ஸ்டன்ஸ் கால் ஹைலோரானிக் ஆசிட், ஹைலோரானிக் ஆசிட் தான். இதுதான் நம்ம பயோ கெமிக்கல் ஈவெண்ட்ஸ் சொன்னேன். ஸ்பேவுக்கு போயிட்டு எப்படி எக்கை ரீச் பண்ணும், நார்மலாக ரீச் எப்படி பண்ணும், ஒரு அட்ராக்ஷன் வேணும், கம் மாரி ஒட்டுறதுக்கு ஒரு சப்ஸ்டன்ஸ் வேணும். திஸ் சப்ஸ்டன்ஸ் ஃபார் ஹைலோரானிக் ஆசிட் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்பேம் டு ரீச் த எக். த ஹைலோரானிக் சப்ஸ்டன்ஸ் டு ஹெல்ப் ஆஃப் த ஃபர்டிலைஸ் டு எக். நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ் அக்ரோசோமல் மெம்பரேன். நெக்ஸ்ட்டு ஸ்பேம் வந்து எக்கை வந்து ரீச் பண்ணிடுச்சு, ரீச் பண்ணுறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறது, ஹைலோரானிக் ஆசிட் தான் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ ஆஃப்டர் இப்போ ஃபேம் போயிட்டு என்ன பண்ணுது, எக்கு உள்ள என்டர் ஆக போகுது, உள்ள ஹோல் பண்ணிவிட்டு உள்ளே தொலைச்சிட்டு போகுது, என்டர் ஆக போகுது. அதுக்கு யார் மெயின் ரீசன்னா அக்ரோசோமல் மெம்பரேன். அக்ரோசோம் மீன்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மேல் ஸ்பேம் பார்த்தா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பேம் பார்த்தா நமக்கு தெரிஞ்சிருக்கும், அங்கே சொல்லியிருப்பேன். ஹெட்டு மிடிலு டைல், ஹெட்டு நெக்கு டைல், மிடில் வேணால் ஹெட்டு நெக்கு டைல். அந்த ஹெட் ரீஜனில் யார் இருக்கா, தலைப்பகுதியில் யார் இருக்குன்னா அக்ரோசோம்ங்கிற சப்ஸ்டன்ஸ் இருக்குது. அக்ரோசோம்னா என்ன சார், அக்ரோசோம்னா இஸ் த எக்கு டு என்டர் இன் த சப்ஸ்டன்ஸு. எக்கை வந்து எக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு ஒன் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் என்னது, அக்ரோசோம். அதான் ஃபஸ்ட்டில் ஹெட்டில் அக்ரோசோம் இருக்குது. அப்போ அது அக்ரோசோமல் மெம்பரேன் டிஸ்இன்டிகிரேட்ஸு, டிஸ்இன்டிகிரேட்ஸ்னா என்னது, உள்ளே என்டர் ஆகணும். அப்போ டிஸ்இன்டிகிரேட் ரிலீஸிங் த புரோட்டோலைட்டிக் என்சைம். அப்போ அக்ரோசோமல் மெம்பரேன் டு டிஸ்இன்டிகிரேட் ரிலீஸிங் த புரோட்டோலைட்டிக் என்சைம். அப்போ யார் ஹெல்ப் பண்ணுறா எக்கை ரீச் பண்ணுறதுக்குன்னா, புரோட்டோலைட்டிக் என்சைம் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த அக்ரோசோமல். நெக்ஸ்ட்டு த ஹைரோனாய்டிசியே இஸ் அ டூரிங் த ஸ்பேம் என்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன் கொடுத்துருக்காம்பாரு, இங்கே ஹைரோனாய்டிக் ஆசிட்னு கொடுத்துருக்கோம், இந்த ஹைரோனாய்டிசியேன்னு கொடுத்துருக்கோம். திஸ் ஒன் ஆஃப் த என்சைம் டூரிங் த என்ட்ரி ஆஃப் த ஸ்பேம் த்ரூ த கரோனா ரேடியேட்டா. எது வழியாக உள்ளே போகுது, த்ரூ த கரோனா ரேடியேட்டா. கரோனா ரேடியேட்டா மீன்ஸ் அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த ஓவம், ஓவத்தை வெளியில் இருக்கக்கூடிய லேயர்ஸுக்கு பேர் கரோனா ரேடியேட்டா. இப்போ கரோனா ரேடியேட்டா என்ட்ரி ஆஃப் த ஸ்பேம் இந்த எக்கு, ஸ்பேம் வந்து எக்கு உள்ளே போகிறதுக்கு ஒன் ஆஃப் த வே, அதுதான் கரோனா ரேடியேட்டா. நெக்ஸ்ட்டு அனு ஜோனா பெலிசுடா, இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நல்லா நோட் பண்ணிங்க. கரோனா ரேடியேட்டா இஸ் அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த எக்கு. சோனா பெலிசுடா, பெலிசுடா இஸ் ஏ மிடில் ஆஃப் த எக்கு. அப்போ அவுட்டர் லேயரில் என்டர் ஆகிட்டு மிடிலுக்கு போகணும், அதுதான் டூ இம்பார்ட்டன்ட் லேயர் கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்பேம் என்டர் த எக், ஃபர்ஸ்ட் ஒன் கரோனா ரேடியேட்டா அண்ட் இன்னர் த மிடில் இன் த சோனா பெலிசுடா. திஸ் ப்ராசஸ் கால்ட் அக்ரோசோமல் ரியாக்ஷன். இதுக்கு ஒரு நேம் இருக்குது, நான் டூ மார்க்கில் கேட்கும்போது கேட்பாங்க வாட் இஸ் அக்ரோசோமல் ரியாக்ஷன். அப்போ அக்ரோசோமல் ரியாக்ஷன் என்ன, இங்கே கொடுத்துட்டா அக்ரோசோம்ங்கிறது ஸ்பேமில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பார்ட்டு, அது ஹெட்டில் இருக்குது. த ஸ்பேம் என்டர் த எக், த ப்ராசஸ் கால்டு அக்ரோசோமல் ரியாக்ஷன். த வாட் ஆர் த லேயர்ஸ் ஆஃப் தி எக்னா, த த்ரூ த கரோனா ரேடியேட்டா ஒன் லேயர், அவுட்டர் மோஸ்ட் லேயர், அண்ட் சோனா பெலிசுடா மிடில் லேயர்ஸ். திஸ் ப்ராசஸ் கால் அக்ரோசோமல் ரியாக்ஷன். ஏன்னா அக்ரோசோம்ங்கிறது ஹெட்டில் இருக்குது, ஸ்பேமில், எக்குக்குள்ளே போயிட்டு ரீச் ஆகணும்,
இந்த எக்கு போயிட்டு ரீச் ஆகிற அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன? அக்ரோசோமல் ரியாக்ஷன் பேர். அதுக்கு யார் சார் ஹெல்ப் பண்ணுறா? அதுக்கு என்ன ஆசிட் அப்படின்னு பார்த்தோன்னா ஹைலோனானிக் ஆசிடு. இதுதான் அந்த ஒன் ஆஃப் த என்சைம் டு ஃபங்க்ஷன் த ஃபெர்டிலைஸ்டு எக். த ப்ராசஸ் ஆஃப் த ஸ்பெர்ம் என்டர்ட் இன் த எக்கு. லாஸ்ட்டு ஒன் த ப்ராசஸ் இஸ் த அக்ரோசோமல் ரியாக்ஷன். அக்ரோசோமல் ரியாக்ஷன் இஸ் கம்ப்ளீட்டட். ஆஃப்டர் தட் ப்ராசஸ் இஸ் த ஒன் ஃபெர்டிலிசேஷன் இஸ் அக்காம்ப்ளிஷ்டு த கார்டிக்கல் கிரானுல்ஸ். கார்டிக்கல் கிரானுல்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் த சைட்டோபிளாசம். லாஸ்ட் என்ன கம்ப்ளீட் பண்ணிருக்கோன்னா அக்ரோசோமல் ரியாக்ஷன் இஸ் கம்ப்ளீட்டட். அக்ரோசோமல் ரியாக்ஷன் மீன்ஸ் ஸ்பெர்ம் என்டர்ட் இன் த ஓவம் த்ரூ த கரோனா ரேடியோட்டா அண்ட் ஜோனா பிளீசுடா. இன்னரில் என்ன சார் இருக்குது எக்கில் அப்படின்னா த கார்டிக்கல் கிரானுல்ஸ் ஃப்ரம் த சைட்டோபிளாசம். ஸ்ட்ரக்சராக போவோம்னு சொல்லியிருப்பேன். சைட்டோபிளாசம் மீன்ஸ் ஊப்ளாசம்னு சொல்லியிருப்பேன். சைட்டோபிளாசம் இஸ் கால்டு ஊப்ளாசம். அதுதான் இங்கே கொடுத்துருக்கான். இஸ் அ கார்டிக்கல் கிரானுல்ஸ் ஃப்ரம் த சைட்டோபிளாசம் ஆஃப் த ஓவம் ஏ பேரியர் ஆ பேரியர் இஸ் கால்டு ஃபெர்டிலைசேஷன் ஏ பேரியர் அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ பேரியர் மீன்ஸ் த ஃபெர்டிலைஸ்டு எக் த்ரூ த சைட்டோபிளாசம் இன்னர் சைட் ஆஃப் த சைட்டோபிளாசம் ஆஃப் த ஓவம் ஏ பேரியர் இஸ் கால்டு ஃபெர்டிலைசேஷன் மெம்பரேன். இதுதான் ஃபெர்டிலைசேஷன் மெம்பரேன். த ஃபெர்டிலைஸ்டு எக் த்ரூ த கார்டிக்கல் கிரானுல்ஸ் ஃப்ரம் த சைட்டோபிளாசம் ஆஃப் த ஓவம் ஏ பேரியர் இஸ் கால்டு ஃபெர்டிலைசேஷன் மெம்பரேன். திஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். வாட் இஸ் த ஃபெர்டிலைசேஷன் மெம்பர்னு இதான் ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் ஆஃப்டர் டு அரவுண்ட் த ஓவம் டு ப்ரீவெண்டிங் த பெனிட்ரேஷன். இது இம்பார்ட்டன்ட். அரவுண்ட் த ஓவம் ஓவத்தை அரவுண்ட் பண்ணுது ஸ்பேம். அரவுண்டிங்னா சரௌண்டிங்னு பேர். சயின்ஸில் வந்து பயாலஜியில் அரவுண்டிங்னா சரௌண்டிங்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அரவுண்டிங்னா சுற்றி இருக்கிறது. அப்போ இந்த ஃபெர்டிலை ஸ்பேம் என்டர்ட் இந்த எக் த்ரூ த அரவுண்டு ஏ ரீச் பண்ணுறதுக்கு முன்னே அரவுண்ட் பண்ணுது. எதை அரவுண்ட் பண்ணுது? த்ரூ த கரோனா ரேடியோட்டா. இஸ் அரவுண்ட் த ஓவம் ப்ரீவெண்டிங் த பெனிட்ரேஷன் ஆஃப் அதர் ஸ்பேம். இதில் ஒரு ப்ராசஸ் இருக்குது. எனி ஒன் ஸ்பேம் டு ஃபெர்டிலைஸ் த எக். ஒரு ஸ்பேம் மட்டும்தான் எக்கை போய் ரீச் பண்ணும். அதர் டு டெஸ்டாய்டு. எக்ஸாம்பிள் ஒரு ஹண்ட்ரட் எக்கு போ ஹண்ட்ரட் ஸ்பேம் போகுதுன்னா ஒன்று மட்டும்தான் அதை போய் ரீச் பண்ணும். அதுதான் இங்கே கொடுத்துருக்கான். அரவுண்ட் த ஓவம் ப்ரிவெண்டிங் த பெனிட்ரேஷன் ஆஃப் அதர் ஸ்பேம். ப்ரிவெண்டிங்னா என்ன சார்? கண்ட்ரோல், தடுக்கிறது. பெனிட்ரேஷனாக உள்ளே என்ட்ரு ஆகிறது, ஊடுருவல். அப்போ ப்ரிவெண்டிங் பெனிட்ரேஷன் த அதர் ஸ்பேம். அதர் ஸ்பேம்னா என்ன? நான் தான் சொல்லியிருக்கேன், ஒன் ஸ்பேம் டு ரீச் த எக், அதர் ஸ்பேம் டு டெஸ்டாய்டு. அப்போ ஒரு ஸ்பேம் மட்டும்தான் போயிட்டு எக்கை வந்து ஃபெர்டிலைஸ் பண்ணும். மற்றதெல்லாம் என்ன சார் ஆகும்? இட்ஸ் ரிஜெக்டடு, எல்லாம் ரிலீஸ் ஆகிடும். அதுதான் கொடுத்துருக்கான். இட்ஸ் எ ஓம் அரவுண்ட் த ஓவம் இஸ் எ ப்ரிவெண்டிங் பெனிட்ரேஷன் ஆஃப் அதர் ஸ்பேம் டு ரிஜெக்டடு. திஸ் பாலி ஸ்பேம் இஸ் ப்ரிவெண்டட். இது ஒரு இம்பார்ட்டன்ட் வேர்டு. ஒன் ஸ்பேம் தான் ஃபெர்டிலைசர் எக்கு, அதர் ஸ்பேம் ரிஜெக்ட்னு சொல்லியிருக்கேன். அப்போ பாலி ஸ்பேம் இஸ் எ ப்ரிவெண்டட். பாலினா பாலி மீன்ஸ் மெனி. பாலினா என்ன வேர்டு இங்கே? என்ன பாலினா? மெனி. ஸ்பேமினா ஸ்பேம். அப்போ மெனி ஸ்பேம் இஸ் ரிஜெக்டடு. இங்கே தான் ப்ரிவெண்டட்னு கொடுத்துருக்கேன், தடுக்கிறது. அப்போ ஒன் ஸ்பேம் இஸ் ஏ அட்ராக்டடு, அதர் ஸ்பேம் இஸ் ஏ ரிஜெக்டடு. அதுக்கு தான் இங்கே வேர்டு கொடுத்துருக்கோம். பாலி ஸ்பேம் இஸ் ஏ ப்ரிவெண்டட் த ஸ்பேம் ரீச் த எக். அப்போ ஒன்லி ஒன் ஸ்பேம் டு ரீச் த எக். நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ். நெக்ஸ்ட் ஒன் ஆஃப்டர். இப்போ என்ன ப்ராசஸ் நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னது? த ஸ்பேம் என்டர்ட் இந்த எக் இஸ் ஏ ஃபெர்டிலைசேஷன் ஆஃப்டர் கிளிவேஜ். நெக்ஸ்ட் ப்ராசஸ் கிளிவேஜ். இந்த கிளிவேஜ்னா சொல்கிறோம் செல் டிவிஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபெர்டிலைஸ்டு எக் டூ ஆஃப்டர் தட் கிளிவேஜ் இந்த ப்ராசஸ். இந்த ஃபஸ்ட்டு கிளிவேஜ் இந்த ப்ரொடியூசர்ஸ் இந்த ஐடென்டிக்கல் செல். இங்கே தான் ஐடென்டிக்கல் செல்னு சொல்கிறோம். ஐடென்டிக்கல் ஐடென்டிக்கல் வந்து சேம் செல்லு வந்து சேமாக வந்து டிவிஷன் ஆகுது. அதுதான் கொடுத்துருக்கேன். அந்த ஃபஸ்ட்டு கிளிவேஜ் ப்ரொடியூஸ் டூ ஐடென்டிக்கல். டூ ஐடென்டிக்கல்ஸ் கால் பிளாஸ்டோமியர்ஸ். இது இம்பார்ட்டன்ட் வேர்டு. பிளாஸ்டோமியர்ஸ் பிளாஸ்டோமியர்ஸ் கரு கோலம்னு சொல்கிறோம், கரு. அப்போ ஃபெர்டிலைஸ்டு எக் தான் இந்த பிளாஸ்டோமியர்ஸ். என்ன ஸ்டேஜில் இருக்குன்னா இந்த டூ ஐடென்டிக்கல் செல்ஸ் இஸ் கால்டு பிளாஸ்டோமியர்ஸ். என்ன ப்ராசஸ்ஸு? இந்த கிளிவேஜில் வந்து நடக்கக்கூடிய ப்ராசஸ் தான் பிளாஸ்டோமியர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ் த ப்ரொடியூஸ் த ஃபோர் செல்.
first one, the two identical cell is called blastomeres. Next, after that process, they produce in the pore cell stage. Then the pore cell to eight cell stage. The pore cell after eight cell, and so on after 72 hours. This process fertilization and cleavage, pore cell, then eight, and so on after 72 hours the fertilization. After to 72 hours fertilization, the sperm and egg. 72 hours means the 3 days. The after to fertilized in the process called fertilization. The loose collection of cells forms the berry shaped. The after 72 hours to form of the berry shaped. Berry, one of the fruits, small fruits. சின்ன ஒரு ஃப்ரூட்ஸ் மாரி ஃபார்ம் ஆகும். அதுதான் கொடுத்துருக்கேன். ஆஃப்டர் 72 ஹவர்ஸ் த ஃபர்டிலைசேஷன், தி லூஸ் கலெக்ஷன் ஆஃப் செல்ஸு. செல்ஸ்லாம் அப்படியே ஒரு கலெக்ஷனாக இருக்குது, லூஸாக இருக்குது. அப்போ கலெக்ஷனாக என்ன, ஒரு பால் மாரி இருக்குது. பால்லாம் ரொம்ப லார்ஜ் கிடையாது, சுமால். இஸ் எ பெரி ஷேப்டு ஃப்ரூட்ஸு. ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு அப்படி இருக்கும், பெரி ஃப்ரூட்ஸ். அதுமாதிரி இது பெரி ஷேப்டு கிளஸ்டர், இந்த 16 ஆர் மோர் செல்ஸு. அப்போ பெரி ஷேப்டு செல்ஸ் என்னவாயிருக்கும், 16 ஆர் மோர் செல்ஸ். இங்கே என்ன கொடுத்துருக்கோம், 4 8 ஆச்சு, 8 என்னவாச்சு, 16. பெரிய ஷேப்டு செல்லில் என்னவா இருக்குது, என்ன ஸ்டேஜில் இருக்குது சார், 16 ஆச்சு. 16 ஆர் மோர், அது 32 இருக்கலாம், அதர்ஸ் 72 இருக்கலாம். 16 ஆர் மோர் செல் கார்டு மொருளா, திஸ் ஒன் இம்பார்ட்டன்ட். இங்கே என்ன வேடு கொடுத்துருக்கோம், பிளாஸ்டோமியர்ஸ் ஆஃப்டர் 4 செல், தென் 8 செல், ஆஃப்டர் 72 ஹவர்ஸ் த பெரி ஷேப்டு கிளஸ்டர்ஸ், த 16 செல் ஸ்டேஜ் ஆர் மோர் செல் இஸ் கால்ட் முருளா. திஸ் முருளா லைக் ஸ்ட்ரக்சர் இஸ் ஒன் ஆஃப் த பால் லைக் ஸ்ட்ரக்சர். அப்போ சின்ன பால் ஒரு பெரிய பால் மாரி ஆயிடுச்சு. சின்ன ஒரு சுமாராக பெரி ஷேப்பில் உள்ள பால்ஸ் என்னவாச்சு, பிக் லைக் ஸ்ட்ரக்சராக வந்துடுச்சு. திஸ் பிக் லைக் ஸ்ட்ரக்சர் இஸ் எ முருளா, ஒன் ஆஃப் த ஃபர்டிலைசேஷன் த ப்ராசஸ் கால்ட் முருளா. ஆஃப்டர் கிளிவேஜ் ப்ராசஸ்லாம் இந்த முருளா ஸ்டேஜ் கொடுத்துருக்கோம். திஸ் கம்ப்ளீட்டட் இன் த ஃபர்டிலைசேஷன். இந்த கிளாஸ் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பார், டூ ஹெட்டிங் சொல்லியிருப்பார். நம்பர் 1 ஃபர்டிலைசேஷன், நம்பர் 2 இம்ப்ளான்டேஷன். ஃபர்டிலைசேஷன்னா அந்த முருளா வரைக்கும். ஏன்னா நம்ம இந்த கிளாஸில் இப்போ நான் போர்டில் கொடுத்தது மட்டும் எதனாலே போதும், ஒரு 5 மார்க்கில் ஃபர்டிலைசேஷன் அண்ட் இம்ப்ளான்டேஷன் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இம்ப்ளான்டேஷன் நம்ம அது ஒரு ஹெட்டிங்காக நெக்ஸ்ட் எடுக்கணும். ஏன்னா இம்ப்ளான்டேஷன் இஸ் எ செப்பரேட் ஹெட்டிங். அதனால் ஃபர்டிலைசேஷன் இஸ் கம்ப்ளீட்டட். இந்த இம்ப்ளான்டேஷன் the next heading to see the next class. Thank you students.